ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். எக் பீஜோ எப்படி செய்யறதுன்னு தான் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் பீஜோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஸ்லைட் ஷோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஆனியன், பூண்டு, ட்ரை ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாயில்டு எக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆனியனை ஆயிலில் பொறிச்சிடலாம். ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி பொரிச்செடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ட்ரை ரெட் சில்லி, இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பீஜோ பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். இது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி கார்லிக், ஃப்ரைட் கார்லிக் எடுத்து வச்சுருக்கோம். மூணு பாயில்டு எக் எடுத்து வச்சுருக்கோம். ட்ரை ரெட் சில்லியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பொரிச்ச எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்புல கரைச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாயில்டு எக்கை ஒரு கிளாஸில் போட்டு நம்ம செல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியனை இதில் க்ரஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக், ஃப்ரைடு கார்லிக்கை நம்ம இதில் க்ரஷ் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து வைங்க நம்ம மேலே வைக்கிறதுக்கு. பொடி பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எக் பீஜோ பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பாயில்டு எக் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்கை சென்டரில் நைஃப் வச்சு பாதி அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து எக்கு சென்டரில் நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு கரைசல் தண்ணி. நெக்ஸ்ட்டு எலுமிச்சை பழச்சாறு. நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க எண்ணெய். இது மேலே பூண்டு வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் இது மிளகாய், கொத்தமல்லி, இலை, இந்த மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க எக்கையும் எடுத்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணிடுங்க. உப்பு தண்ணி, எலுமிச்சை பழச்சாறு, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எண்ணெய், இது மேலே பூண்டு,
அப்புறம் கொத்தமல்லி இலையை மேலே வச்சிடலாம். பீஜோ ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேகா சாய் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.